ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அரக்கோணம் வரைக்கும் போயிருந்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா 10:30 லவ்ல ஆயிடுச்சு, ரொம்ப பசி எடுத்துச்சு. என்னடா எங்கடா போய் சாப்பிட்லான்னு பார்த்தா எல்லா ஹோட்டலுமே நேற்று மூடி இருந்தான். கடைசியாக என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு இடத்துல சிக்கன் பாச்சாறு பீஃப் பகோடாவும் ப்ளஸ் வந்து என்னென்னா இடியாப்பமும் வச்சுருந்தாங்க. கிரேவி எதுவுமே இல்லை. நானும் ஃப்ரெண்டுகளை சொல்லியிருந்தேன், சரி பரவாயில்லடா வாங்கிவாடா அப்படின்னு சொல்லியிருந்தான். உண்மையாக சொல்கிறேங்க, நான் டேஸ்ட் இருக்குமோ இல்லையோன்னு நினச்சிருந்தேன். ஒரு இடியாப்பம் கூட ஒரு 4 இல்லை 3 அந்த பீஃப் பீஸை எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், செம்ம டேஸ்ட்டுங்க. நான் சரி ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும்னு நினச்சேன், உண்மையாக அந்தமாதிரி இல்லைங்க, செம்ம டேஸ்ட். நானும் அது கூட அந்த பகோடா தூள்லாம் இருந்ததில்ல, இதை பாருங்க, அதை வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட், அல்டிமேட்டாக இருந்தது. லைட்டாக கிரேவி இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸாக இருந்ததுன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுவும் சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் உண்மையாக இதேமாரி ஏதாவது டைமுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்தமாரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே செம்ம டேஸ்ட். இடியாப்பத்து கூட எது செட்டாலும் சாப்பிட்டேன், ஆனால் பீஃப் பகோடா வச்சு சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.